அன்பு தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். ஏடகம் யூடியூப் சேனலில் இன்று நாம் பார்க்க இருப்பது மண்ணில் புதையுண்டு கண்டெடுக்கப்பட்ட சோழர்காலத்திற்கு சுடுமண் உறையினரு பற்றிய செய்தியாகும். ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடகம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் அமைந்துள்ள வரகூர் என்ற சிற்றூரில் இந்த உறையினரு காணப்பட்டது. அந்த உறையினற்றுக்கு உரிய நிலப்பகுதியைச் சார்ந்த வழக்கறிஞர் ராம் என்பவர் கொடுத்த தகவலின்படி, அவர் அமைத்துள்ள பண்ணை தோப்பில் மரம் நடுவதற்காக பள்ளம் கொண்டபோது இந்த உறையினரு பற்றிய தகவலை எனக்கு அளித்தார். அங்கு சென்று பார்க்கும்போது சோழர் காலத்து தொழில்நுட்பத்தை சார்ந்த பிளாக் அண்ட் ரெட் பேர்ஸ் என்பார்கள், சிவப்பு கருப்பு கலந்த அந்த வட்ட வடிவ ஊரை கிணறு ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்ட அந்த பகுதி கலாய்வு செய்யும் போது கண்டெடுக்கப்பட்டது. இது ஒரு பழந்தமிழகத்தில் இருந்த உரை கிணற்று முறையாகும். இந்த அமைந்துள்ள வரகு மிகப்பெரும் வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு ஊராகும். இங்கு ஆண்டுதோறும் இன்றும் பெருமாள் கோயிலில் உரியடி திருவிழா நடைபெற்று வரும். மிகச்சிறப்பாக அந்த உரியடி திருவிழா ஓராண்டும் நடைபெறுகின்றது. அதே போல நாராயண தீர்த்தர் இப்பகுதியில் தங்கியிருந்து கிருஷ்ண பகவானின் பிறப்பு முதல் ருக்மணி கல்யாணம் வரை உள்ள நிகழ்வுகளை கவிதையாக்கி கிருஷ்ணலீலா தரங்கினி என்ற பக்தி நூலை படைத்தார். இவருடைய நினைவாக கிருஷ்ணலீலா தரங்கினி உற்சவ விழா இங்கு நடந்து வருகின்றது. இந்த உற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பாக வரகூரில் நடைபெறும். அதோடு சேர்த்து உரியடி திருவிழாவும் மிகவும் சிறந்த முறையில் நடைபெறுகிறது. இந்த ஊர் வரகூர் சோழர் காலத்தில் ஆதனூர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. சில காரணங்களால் இங்கு வசித்த மக்களில் ஒரு சிலர் இடம்பெயர்ந்து சேலம் மாவட்டம் திச்சிப்பாளையம், பாலமேடு, நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலம் போன்ற பகுதிகளுக்கு சென்று வேளாண் தொழில் செய்து வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் தங்களை சோழ வேளாளர் என்று அழைத்துக் கொள்கின்றனர். பல நூறு ஆண்டுகளுக்கு முன் இங்கிருந்து அவர்கள் சென்றாலும் ஆண்டுதோறும் இங்குள்ள ஆதனூர் கொள்ளை என்ற இடத்தில் அமைந்துள்ள ஐயனார் கோயிலுக்கு வந்து வழிபட்டு செல்கின்றார்கள். இது இவர்களுடைய குலதெய்வமாக இருக்கிறது. அந்த வகையில் இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இங்கிருந்து புலம்பெயர்ந்தால் கூட, என்னுடைய கணிப்பின்படி முத்திரைகளிடமிருந்து செந்தலை பகுதியை சோழர்கள் அதாவது விஜயாலய சோழன் கைப்பற்றும் அந்த காலகட்டத்தில் இந்த மக்கள் இங்கிருந்து போர் காரணமாக புலம்பெயர்ந்து அங்கு சென்றிருக்கலாம் என்று கருத முடிகின்றது. அந்த பழமையான ஐயனார் கோயில் தான் அவர்கள் இங்கிருந்து சென்றார்கள் என்பதற்கு சான்றாக இருந்து வருகின்றது. ஆக வரலாற்றுக்கு மிகப்பெரிய பின்புலமாக இருக்கக்கூடிய செந்தலை முத்திரைகளின் தலைநகராக இருந்து சோழர்களின் ஆட்சி அமைவதற்கு முதல் முதலாக பிற்கால சோழன் காலத்தில் விஜயாலயனால் கைப்பற்றப்பட்ட பகுதி செந்தலை. இந்த செந்தலையை ஒட்டி அமைந்துள்ள இந்த வரகூர் மிகச்சிறந்த வரலாற்று எச்சங்களை கொண்டு இருக்கின்றது. அங்கிருக்கக்கூடிய உறையினரு சோழர் காலத்தின் உறையினரு, இதே போன்ற உறையினரு தமிழகத்தின் பல பகுதிகளில், குறிப்பாக சோழ நாட்டில் தஞ்சை மாவட்டம் இன்னும் பல பகுதிகளில் நாட்டாணி, கொண்டவிட்டான்தொடர் போன்ற பகுதிகள் எல்லாமே இருந்து கண்டறியப்பட்டு என்னுடைய ஆய்வுகளால் பத்திரிகைகளில் நாளேடுகளில் செய்தியாக வெளிவந்தது. இந்த உறையினற்று முறை இன்று நமக்கு முற்றிலுமாக வழக்கொழிந்து போன ஒன்றாக இருக்கின்றது. கிணறு என்பது இன்று வழக்கொழிந்து போனாக மாறிவிட்டது. இது போன்ற பழமையான எச்சம் இருப்பதை நம்மால் மீண்டும் மீட்டுவாக்கம் செய்ய முடியாவிட்டால் கூட, அவற்றை அந்த பகுதியை வரலாற்று எச்சத்தின் தொடர்ச்சியாக வைத்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அவற்றை பாதுகாப்போம், போற்றுவோம், பழமைக்கும் புதுமைக்கும் பாடமாக திகழ்வோம். நன்றி. அடுத்த ஏடகம் யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி.